இந்த வீடியோவில் பார்மல்ல உள்ள ரொட்டரி பிரிசிங் டூல்பாத் டூல் ஆக்சஸ் எடிட்டிங் எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இந்த மாடலுக்கு வந்து டூல் பாத் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒய் வந்து ஒர்க் பிளேன் ஆக்டிவேட் பண்ணிலேருந்து 99லேருந்து 117 வரை ஜென்ரேட் ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறான். இந்த டூல் பாத் பார்த்தீங்கன்னா சிமுலேட் பண்ணும்போது நமக்கு டிஸ்டர்பாக இருக்கிறத ஹேட் பண்ணிடலாம். இப்போ டூல் பாத் சிமுலேட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ரொட்டரி பினிஷிங் வந்து டூல் ஆக்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக் வைக்கும்போது நம்ம இடத்துல டூல் வந்து கொலைட் ஆகுது. டூல் பாத் ரன் ஆகும்போது இந்த இடத்துல ஹோல்டர் வந்து இடிக்குது டூல் ஆக்சஸ் ஆட்டோமேட்டிக்காக வைக்கும்போது. இது வந்து ரெண்டு மெத்தடில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று வந்து டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறதுன்னா, டூல் பாத் எடிட்டில் போனீங்கன்னா டைனமிக் மிஷின் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு ஃபுல்லாகவே டெல்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகணும். நம்ம குறிப்பிட்ட ஏரியா மட்டும் வேணுங்கிறனால இந்த செலக்ட் ரிஜினில் போயிட்டு பாலியனில் போயிருங்க. பாலியனில் போயிட்டு நமக்கு எந்த ஏரியாவுக்குள்ள வந்து டெல்டானு சொல்லி செலக்ட் பண்ணிக்கணும். அந்த ஏரியா செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துக்கு டெல்டானுமோ இந்த டூல் பாத்தை வந்து நம்ம டெல்ட் பண்ணிக்கலாம். எந்த ஆக்சிஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிக்காங்க. எந்த அளவுக்கு டெல்ட் ஆனால் இடிக்காதோ அந்த அளவு டெல்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்றான். சேவ் கொடுத்துட்டு அப்டேட் செலக்ட் ரிஜின் கொடுத்துருங்க. நம்ம எடிட் பண்ணது இந்த செலக்ட் பண்ணுற ரிஜினில் வந்து அப்டேட் பண்ண சொல்லிடுறான். கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணால் போதும். இப்போ டூல் பாத் சிமுலேட் பார்த்தோம்னா ஐயத்தாப்பில் ஆங்கிலா டெல்ட் ஆகணும், ஹோல்டர் வந்து இடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் ரன் ஆகும்போது அதே மாதிரி டூல் ஆக்சஸ் வந்து கொலைன் ஆகும். இதையும் மேலே எடிட் பண்ணாப்புல நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டூல் பாத் எடிட்டில் போயிட்டு டைனமிக் மிஷின் கண்ட்ரோலில் போயிட்டு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்தளவுக்கு டெல்ட் பண்ணிக்காங்க. செலக்டர் ரிஜின் பண்ணுங்க. எடிட் பண்ணது எந்த டூல் பாத்துக்குள்ள ஆடானும்னு சொல்லிட்டு பாலிகன் மாற்றிட்டு அதை செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தா தான் அப்டேட் ஆகும். அக்செப்ட் பண்ணினா போதும். இப்போ சிமுலேட் பார்த்தோம்னா டூல் ஆக்சஸ் வந்து அதுக்கேற்றாப்புல ஆட்டோமேட்டிக்காக டெல்ட் ஆகிடுச்சு. முதல்ல கொலைன் ஆனது இப்போ வந்து அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல நம்ம டெல்ட் பண்ணதுக்கேற்றாப்புல ஓரியன்ட் ஆகி ரன் ஆகும். இது வந்து மேனுவலாக டூல் ஆக்சஸ் வந்து எடிட் பண்ணுறது. இல்லை எனக்கு வந்து இது மாதிரி மேனுவலாக எடிட் பண்ண வேண்டாம், க்ரியேட் பண்ணும்போது கரெக்டாக க்ரியேட் பண்ணணும்னா டூல் பாத்தில் போனீங்கன்னா டூல் ஆக்சஸில் போனோம்னா ஆட்டோமேட்டிக் கொலிஷன் அவேர்னஸ் இருக்குது. கீப் கொலிஷன் செக்ஷன் கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா போதும், டூல் ஆக்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டெல்ட் ஆகிக்கும். இந்த ஆப்ஷன் அன்டிக்கில் இருந்துச்சுன்னா நம்ம மேனுவலாக டெல்ட் பண்ணுறாப்புல இருக்கும். இந்த டிக்கில் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெல்ட் ஆகிக்கும். ஆட்டோமேட்டிக் கொலிஷன் அவாய்டன்ஸ் கொடுத்துருந்தோம்னா ஹோல்டு இடிச்சிச்சுன்னா ரெட் கலர் மாறிடும். இடிக்கலாட்டி இது மாதிரி ஃபுல்லு கலர் காண்டி மாறிடும் ஹோல்டு ஷேப்னு சொல்லிட்டு. இந்த சிமுலேட் பார்த்தோம்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக டூல் ஆக்சஸ் வந்து அலைன் ஆகிக்கும். நம்ம மேனுவலாக அலைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி கீழேயும் ஆட்டோமேட்டிக்காகவே அலைன் ஆகிரும் ஹோல்டு இடிக்கிற ஆப்பில் இருந்துச்சுன்னா. ஹோல்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெல்ட் ஆகிடுச்சு. இதோட கிளியரன்ஸ் எங்கேயோ கொடுக்கணும்னா கொலிஷன் அவேர்னஸ் பண்ணீங்கன்னா ஹோல்டர் கிளியரன்ஸ் ஸ்டாங் கிளியரன்ஸ் கேட்கும். இப்போ கொடுத்தோம்னா அதுக்கேற்றாப்புல அலைன் ஆயிரும். நம்ம ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல ஹோல்டர் கிளியரன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுமித்திங் டிஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம ஹோல்டர் கிளியரன்ஸ் கொடுத்தது வந்து சடனாக சேஞ்ச் ஆகாமல் சுமித்திங்காக எவ்வளோ முன்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆகணும் சொல்லி இது கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த 20 MO கொடுத்தீங்கன்னா டூல் ஆக்சஸ் வந்து சடனாக சேஞ்ச் ஆகாமல் ஸ்மூத்தாக வந்து டெல்ட் ஆகும். இது நம்ம ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா டூல் ஆக்சஸ் வந்து மேனுவலாக எப்படி எடிட் பண்ணுறோம்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக எப்படி அலைன் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டோம்.